ஸ்னேக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிரதோஷ நன்னாளான இன்று நாம் பார்க்க போகும் அற்புத சிவன் திருக்கோவில் தேப்பெருமானல்லூர் விஸ்வநாத சுவாமி சமேத வேதாந்த நாயகி தாயார் திருக்கோவில். இந்த கோவில் கும்பகோணத்திலிருந்து திருநாகேஸ்வரம் வழியாக சென்றால் 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. கோவில் சிறியதுதான், ஆனால் சிறப்புகளோ பெரிது. மறுபடி பிறவியே இல்லை என்று தலையில் எழுதியிருந்தால் மட்டுமே இந்த கோயிலுக்குள் அடியெடுத்து வைக்க முடியும் என்று அடித்து கூறுகின்றனர். அகத்திய மாமுனிவரே இந்த கோவிலுக்குள் செல்ல முடியாமல் பலமுறை பல தடங்கல்கள் ஏற்பட்டு திரும்ப போனதாக கூறப்படுகிறது. அகத்திய பெருமானுக்கு மறுபிறவி உண்டு என்பதால் ஈசன் அவ்வாறு செய்தாராம். எனவே இந்த பிறவி பிணியிலிருந்து மீள வேண்டும், பிறவாமை நிலை வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவசியம் வணங்க வேண்டிய சிவஸ்தலம் இது. இந்த திருக்கோவில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட மிகவும் பழமையான திருக்கோயிலாகும். அரிதாக தேன் கலந்த சுண்ணாம்பால் கர்ப்ப கிரகம் கட்டப்பட்டதாக கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வருடத்தில் 365 நாட்களும் சூரிய ஒளி சிவனின் மீது விழுமாறு அமைக்கப்பட்ட ஓர் அதிசய திருக்கோயில் இது. மூலவர் விஸ்வநாத சுவாமி, தாயார் வேதாந்த நாயகி, ஸ்தல விருட்சம் வன்னி, தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம். வித்தியாசமான முறையில் கட்டப்பட்டிருக்கும் கோவில் இது. பொதுவாக நிறைய கோயில்களில் கிழக்கு கோபுரம் வழியாக உள்ளே நுழைந்தால் நேரே சுவாமி சன்னதி இருக்கும். இங்கு மாற்றமாக கோவில் கிழக்கு நோக்கியும் சுவாமி மேற்கு நோக்கியும் காணப்படுகிறது. உலகில் எங்கும் பயன்படுத்தாத ஒரு பொருளால் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று இங்குள்ள ஈசன் கேட்டுக்கொண்டதால் ருத்ராட்சத்தால் அர்ச்சனை செய்யப்படுகிறது. இது இந்த கோவிலின் தனி சிறப்பு. பிரதோஷம், சிவராத்திரி மற்றும் விசேஷ நாட்களில் சுவாமிக்கு ருத்ராட்ச கவசம் போடப்பட்டிருக்கும். தாயார் வேதாந்த நாயகி அம்பாள் வேறெங்கும் காண கிடைக்காத காட்சியாக வலது காலை எடுத்து முன்னோக்கி வைத்து நம்மிடம் வருவதைப் போல காட்சியளிக்கிறார். இவரை வணங்குவதால் அனைத்து பாபங்கள் சாபங்கள் தடைகள் நீங்கும். இந்த கோவிலில் ராகுகேது பகவான்கள் ஒரே இடத்திலிருந்து அருள் புரிகின்றனர். சில வருடங்களுக்கு முன்பு இங்கு நாகம் வழிபட்ட நிகழ்வு மிக பிரபலமாக கூறப்பட்டது. அரிதினும் அரிதான இந்த அற்புத திருக்கோவிலை பற்றி தெரிந்து கொள்வதே பெரும் புண்ணியம், போய் வழிபடுவது அதைவிட சிறப்பு. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு அற்புத திருக்கோவிலுடன் சந்திப்போம். அதுவரை வாழ்க வளர்க.